ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டம்மாக்கா. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது, அப்புறம் அப்படியே நமக்கு குழந்தை பிறந்தது, வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆனது, எல்லாமே சேர்ந்து ஒரே விலாகாக போட்டிருக்கேன். ஒரு ரெண்டு நாள் நடந்ததை வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து வெனஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் அட்மிட் ஆக போகிறோம். அதுக்கப்புறமா எப்போ குழந்தை பிறந்தது, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனேன், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். பட் வீடியோ கிளிப்பிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். யாருக்கா என்னோடய டெலிவரி விலாக் வேணும், டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை தனியாக போறோம். இந்த ஹேண்ட்பேக்கில் வந்து இம்பார்ட்டண்டான பேப்பர்ஸ் அண்டு ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம வந்து டெலிவரி பேக்குன்னு எதுவும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஆனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டெலிவரி ஆகணுன்னு ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்க்க வரும்போது அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஹேடல் வந்து ஹாப்பியாக போயாச்சு. அவனுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு, இந்த அவன் இந்த மகஸ்ரீ வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகிட்டா, அதனால அவனுக்கு பயங்கர ஹாப்பி. ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படின்னு இன்றைக்கி காலையில் ஒரு எக்ஸாம் இருந்தது, நாளைக்கு எக்ஸாமும் கிடையாது. ஸோ ஒரு டென்ஷன் இல்லை. ஹஸ்பண்ட் வந்து நைட்டு கூப்பிட்டுக்கிடுவாங்க, நைட்டு தூங்குறதுலாம் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிடுவாங்க, நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க எல்லாமே. ஹேடனும் ஹஸ்பண்டும் நல்ல ஒரு ரேம்பில் இருப்பாங்க, அவங்களே அவங்கள பார்க்கத்துக்கிற அளவுக்கு. அதில் ஹேடன் வந்து எஸ்பெஷலி ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டு. த்ரூ அவுட் த டெலிவரி வந்து அவன் எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. இப்போவும் நீங்கள் நைட்டு இருக்க மாட்டீங்க, என்ன சேடாக இருக்கே எனக்கு அப்படின்னு மட்டும் சொன்னால், பட் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான். நைட் வந்து நானும் தேவையில்லை, அவங்க அப்பா தான் தேவை அவனுக்கு தூங்குறதுக்கு. ஸோ நைட் வந்து அவன் மேனேஜ் பண்ணிக்கிடுவான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஃபேமிலியை பற்றி நம்ம பிரச்சனை யோசிக்கணும், ஐயோடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஹஸ்பண்டும் நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க, ஹேடனும் நல்லா மேனேஜ் பண்ணுவான். தனியாகவே ரெண்டு பேருமே நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. அதனால் நான் ஒன்றும் அங்கே இது பண்ணுற போகிறதில்ல. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு, ஏன்னா நாங்கள் எல்லோரும் எப்பவும் சேர்ந்தே இருப்போம்லாம். ஹேடனுக்கு வீட்டில் எப்பவும் நான் இருக்கனால அவனுக்கு வந்து வீட்டுக்கு போனால் என்னை தேடும். ஸோ பார்க்கலாம். இது வந்து நம்ம அவனுக்கு வந்து அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதான் இல்லை. கூட்டிகிட்டு போகலாம், அவனையுமே கூட்டிகிட்டு போகலாம் விசிட்டிங் ஹாஸ்னால். பட் பேபி பிறந்ததுக்கப்புறம் வேணால் கூட வச்சுக்கலாம், ஃபுல் டே இருக்கும்போது. இப்போ வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்கன்னு சரியான ஒரு கிளியர் ஐடியா இல்லை. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு வச்சுருக்கேன். இருந்தாலுமே நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து மாறி இருக்கலாம். எல்லாருக்கும் குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு நிறைய ரூல்ஸ் மாறி இருக்கு, அதான் இல்லை. ஸோ 1 இயரில் ஏதாவது மாறி இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆக போகுதுன்னு நான் எனக்கானதை முடிஞ்சால் உடனே அப்டேட் பண்ணுறேன், இல்லாட்டினா டெலிவரி முடிஞ்சாது நான் அப்டேட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் விலாக் எடுத்துட்ருக்கேன். குயிட்டில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் இருப்பீங்க. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது, இப்போ வேற மாதிரி இருக்குது. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. இதுதான் கார் பார்க்கிங். உள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது. நிறைய பிரிவுகள் உண்டு இந்த ஹாஸ்பிட்டலில். நிறைய தனித்தனி டிவிஷனில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. எங்கேனாலும் அட்மிட் ஆகிறது, எமர்ஜென்சி கேஸு, அப்புறம் ஆக்சிடெண்ட் கேஸு, இது எல்லாமே இங்கே தான் வரும். அதனால் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஒரு மாதிரி பார்க்கிங் கூட நமக்கு கிடைக்காது. பார்க்கிங் ஏரியாவே அவ்வளோ கட்டி போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்தளவுக்கு எப்பவும் கூட்டமாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் 2 to 3 தான் அப்பாயின்மெண்ட் வந்து அட்மிட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒரு 2:30 போல் நம்ம கேஷுவாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு போகணும். எந்த ஸ்டாம்ப் எதுவுமே எடுக்க வேண்டாம். கேஷுவாலிட்டிக்கு போய் வெயிட் பண்ணிங்கன்னா, அங்கே உள்ள சிஸ்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிவில் ஐடி எல்லாமே கொடுத்து என்னோடய நேமு வெயிட்டு எல்லாமே செக் பண்ணாங்க. அப்படி செக் பண்ணும்போது அதுக்கடுத்தது எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவாங்க, வெயிட்டு. அதுக்கப்புறம் பிபி செக் பண்ணுவாங்க. பிபி செக் பண்ணும்போது பிபி வந்து எனக்கு நல்லா ஹையாக இருந்தது, 150 இருந்தது. எனக்கு டெலிவரி பார்க்க போகிறாங்க, அதுக்கு முன்னாடி 150ங்கிறது அவங்களுக்கு ஹையாக தெரிஞ்சதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹை பிபி இருக்குது அப்படின்னு சொல்லி இமீடியட்டாக லேபர் வார்டுக்கு என்னை இது பண்ணாங்க. லேபர் வார்டுக்கு வந்து எப்போவுமே டைலூட் ஆனால் தான் லேபர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பட் பிபி ஹை அப்படிங்கிறதுனால இங்கே கேஷுவாலிட்டி இருக்க டாக்டர் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி என்னை வந்து லேபர் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நானும் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு அப்படியே லேபர் வார்டுக்கு போயிட்டேன். ஹஸ்பண்டும் பேப்பரெல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே. நான் வெனஸ்டே அட்மிட் ஆனேன். தேர்ஸ்டே வந்து என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய சன், எல்லாரையும் பார்த்து ஹாப்பியில் எடுத்த வீடியோ கிளிப் இது.
ஹேடனும் என் ஹஸ்பண்டும் தேர்ஸ்டே ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. ஹேடன் வந்து ஸ்கூலுக்கெலாம் லீவ் போட்டுட்டு ஃபுல் டே வந்து என் கூடவே இருந்தான். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் மட்டும்தான் தனியாக இருக்க போகிறேன். நைட்டு வந்து எப்படி இந்த பேபியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாஸ்க்கு. இது மூலம் தான் எங்கள் ரூம் இப்படி ஸ்க்ரீனால் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. பேபிக்கு இதே மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி எனக்கு ஒரு சிங்கிள் பெட்டு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் நம்மளோட இது. மத்தியானம் வந்து மஜ்பூஷ் கொடுத்துருந்தாங்க, சிக்கனு அதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. இது வந்து நைட்டு சாப்பாடு. நைட்டு சாப்பாடு வந்து ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டேப்லெட்லாம் போட்டுட்டு ஜூஸ் கொடுப்பாங்க, கண்டிப்பாக ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டு கொடுப்பாங்க. இங்கே என்ன ஆனாலும் தயிர் ஜூஸ் இதெல்லாம் தருவாங்க. இவங்களோட ஃபுட் ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தான் இந்த குழந்தையும் பார்த்துட்டு நம்மளையும் பார்த்துட்டு இன்றைக்கி நைட்டு பூரா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எப்படியாவது மேனேஜ் பண்ணிடணும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். மேக்ஸிமம் நாளைக்குள்ளே நம்மளுக்கு டிஸ்சார்ஜே பண்ணிடுவாங்க. ஸோ நான் பார்த்துக்கிட்டு அப்படியே என்னோட டின்னரை வந்து சாப்பிட்டுருக்கேன். நானே என்ன நானே எனர்ஜி பண்ணிக்கிடுதேன். வாஷ்ரூம் வந்து வெளியே இருக்கும், மூணு பெட் இருக்கும். இந்த ஒரு இதில் மூணு ரூம் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து வாஷ்ரூம் வந்து காமனாக வெளியே இருக்கும். அங்கே போய் யூஸ் பண்ணிக்கணும். நைட்டு வந்து மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் காலையில் வந்து மேக்ஸிமம் என்னை டிஸ்சார்ஜே பண்ணிடுவாங்க. என்னோடய குழந்தைக்கும் சுகர் இருக்குமோ அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அடிக்கடி வந்து வந்து செக் பண்ணிக்கிடுறாங்க. சுகரை வந்து செக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் ரிப்போர்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. காலையில் 7:00 டாக்டர் வந்து செக்அப் பண்ணி எப்படியோ நான் நைட்டெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டேன். மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா பெயின் கில்லர் கூட அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டால் பேராசிட்டமல் தாம்மா போடணும் பெயின் கில்லராக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில் காலையில் ஒரு 6:00 எழுப்பி விட்டுட்டாங்க. 6:00 வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க, 6 to 6:30. நான் வந்து குழந்தை அழுத மாதிரி இருந்தது, அதனால் பெட்டில் என் பக்கத்துலேயே போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு 8:00 வந்துருவாங்க. விசிட்டிங் ஹவுஸ் வந்து 8:00 ஸ்டார்ட் ஆகும். ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து சாப்பாடு கொடுத்தனால நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி இது வந்து முந்தின நாள் நைட்டு கொடுத்த சாப்பாடு வந்து நல்லா ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். பாஸ்தா, சிக்கன், கண்டிப்பாக சிக்கன் கொடுத்துருவாங்க. சிக்கன், தயிர், ஜூஸு, அப்புறம் ஃப்ரூட்டு, சாலட்டு, இதெல்லாம் இல்லாமல் ஒரு மீலே இருக்காது. எந்த பத்தியமும் கிடையாது. டெலிவரி ஆனவுடனேயே நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இவங்களோட ஸ்டைலு. ஸோ கடைசியில் எனக்கு வந்து ஃப்ரைடே வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க. நம்ம வந்து வெனஸ்டே அட்மிட் ஆனோம், அப்புறமா ஒரு 1 ஸ்டே பண்ணோம். அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து நாங்கள் வீட்டுக்கு ஹாப்பியாக எங்கள் குழந்தையும் தூக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இனிமேல் வீட்டிலேருந்து அடுத்தடுத்து விளாக் போடுவேன். உங்களுக்கு என்னோடய டெலிவரி ஸ்டோரி வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.